தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த நல் வணக்கம். தமிழ் சொல்லும் காவியம் என்ற நிகழ்ச்சியிலே தொடர்ந்து நாம் சிலப்பதிகாரத்தை பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் மூவேந்தரனுடைய புகழ் குறித்து வள்ளைப்பாடல் பாடி மூன்று நாட்டு மகளிரும் சேர சோழ பாண்டியர்களினுடைய புகழை பற்றி பாடியதாக கண்டு உணர்ந்தோம். கண்ணகிக்கு கோயில் எழுப்பிய காரணத்தினால் சேரன் செங்குட்டுவனுக்கு மிக்குயர்ந்த பெருமை கிடைத்திருக்கிறது. மேலான தவப்பெருமையெல்லாம் சேர்த்து கிடைத்த ஒரு வாய்ப்பாக சேரன் செங்குட்டுவன் கண்ணகிக்கு கோயில் எழுப்பியதன் மூலமாக பெறப்பெற்றிருக்கிறான். செங்குட்டுவன் கண்ணகிக்கு கோயில் எழுப்பியதோடு மட்டுமல்லாமல் கண்ணகியினுடைய வம்சத்தை பற்றியும் கண்ணகியினுடைய வரலாறு பற்றியும் கோவலனை பற்றியும் மேலும் மேலும் தெரிந்து கொண்டே இருக்கிறான். பல தகவல்களை சாத்தனார் மூலமாக கோவலன் கண்ணகி வரலாற்றினை அறிந்து கொள்கிறான். மாடலம் அறையவன் மூலமாக மாதவியினுடைய பெருமையை உணர்ந்து கொள்கிறான். மணிமேகலையினுடைய துறவு பற்றி தேவந்தியின் மூலமாக உணர்ந்து கொள்கிறான். மணிமேகலை பருவம் உருகிற காலத்தில் எங்கே மணிமேகலையை பெற்றெடுத்த மாதவியினுடைய தாயாகிய சித்ராபதி என்பவள் மணிமேகலையை பரத்தமை தொழிலே ஈடுபடுத்தி விடுவாளோ என்று கருதி மாதவி மணிமேகலையை புத்த மத துறவியாக்கி தானும் பௌத்தத்தை சார்ந்தவளாக மாறிய வரலாற்றையெல்லாம் தேவந்தி கண்ணகியினுடைய உயிர் தோழியாகிய தேவந்தி சேரன் செங்குட்டுவனிடத்திலே எடுத்து அழகாக கூறினாள். அப்படி மணிமேகலை துறவு வாழ்க்கையை மேற்கொண்ட போது பௌத்த மத துறவியாக மாறிய போது ஒரு மாணிக்க விலைமதிப்பற்ற மாணிக்க கல்லானது தண்ணீரிலே தூக்கி எரிந்ததை போல அந்த நாட்டு மக்கள் உணர்ந்தார்கள். மன்னன் உணர்ந்தான், குடிமக்கள் உணர்ந்தார்கள் என்ற செய்தியை எல்லாம் தேவந்தி மிக நேர்த்தியாக மிக தடம் மாறாமல் சேரன் செங்குட்டுவனிடத்திலே எடுத்துரைத்தாள். தேவந்தியினுடைய செய்திகளை கேட்டுக்கொண்டிருந்த செங்குட்டுவன் பல்வேறு விதமான தகவல்களை அறிந்து கொண்டே இருந்த நேரத்திலே தேவந்தியின் மேல் ஆவேசித்த பாசண்ட சாத்தன் கட்டளையின் பேரிலே மாடலமறையவன் தன் கையில் இருந்த கரகத்தின் மூலமாக அதில் இருந்த தண்ணீரை எடுத்து, அந்த தண்ணீர் மலை உச்சியிலிருந்து ஒரு சுனையிலிருந்து எடுத்து வந்த தண்ணீர், புனிதமிக்க தண்ணீர், அதை தெளித்தால் பழம் பிறப்பெல்லாம் உணர முடியும் என்ற ஒரு பெருமைக்குரிய தண்ணீர் அது. அந்த தீர்த்தத்தை சிறுமியர்கள் மேலே தெளிக்கின்றான். அந்த சிறுமியர்கள் யார் என்று சொன்னால் அரட்டன் செட்டியினுடைய இரட்டை மகள் கோவலன் கண்ணகியினுடைய இரண்டு தாய்மார்களும் இரண்டு தாயரும் புனிதம் பெற்று புனித வாழ்க்கை வாழ்ந்த காரணத்தினால் அரட்டன் செட்டியினுடைய மகளாக பிறந்திருக்கிறார்கள் என்ற வரலாற்றினை உணர முடிகிறது. அடுத்து சேடக்குடும்பி மகள் என்று சொல்லப்படுபவள் மாதவி சேடக்குடும்பியினுடைய மகளாக பிறந்திருக்கிறாள். அவள் திருமால் மேல் அதிக பக்தி கொண்ட காரணத்தினால் சேடக்குடும்பியினுடைய மகளாக பிறந்த வரலாற்றினையும் நம்மால் உணர முடிகிறது. இப்படி ஒவ்வொருவருக்கும் பழம்பிறப்பு உண்டு என்ற ஒரு பழம்பிறப்பு கதை கூட இந்த சிலப்பதிகாரத்திலே இந்த பகுதியிலே பேசப்படுகிறது என்று பார்க்கிறோம். கண்ணகி கோவலனுடைய நற்றாய் மாதிரி என்பதை உணர்ந்து கொள்கிறான் சேரன் செங்குட்டுவன். தேவந்தியின் மீது ஏறிய பாசண்ட சாத்தன் வரலாற்றை மாடலமறையவன் மிக திறம்பட உரைக்கின்றான். கோவலன் மறையவன் ஒருவனை அந்தனன் ஒருவனை யானையில் இருந்து காப்பாற்றினான் என்ற காரணத்தினால் கோவலன் தேவ உலகம் சென்றான் என்ற வரலாற்றினை சேரன் செங்குட்டுவன் உணர்ந்து கொள்கிறான். தாயர் இரண்டு பேர் தன்னுடைய குழந்தைகள் மீது தீரா காதல் கொண்ட காரணத்தினால் அரட்டன் செட்டியின் மகளாக பிறந்த வரலாற்றை உணர்ந்து கொள்கிறான். மாதவி திருமால் பக்தி என்ற காரணத்தினால் கோயிலில் பணிபுரியக்கூடிய சேடக்குடும்பியின் மகளாக பிறந்த வரலாற்றினை உணர்ந்து கொள்கிறான். இவற்றையெல்லாம் மாடல மறையவன் சேரன் செங்குட்டுவனுக்கு வாழ்வியல் நெறி, இதுதான் வாழ்வியல் தர்மம், இதுதான் வாழ்வியல் கோட்பாடு என்பதனை பற்றியெல்லாம் மிகச் சிறப்பாக எடுத்துரைத்தான் மாடல மறையவன் என்று பார்க்கிறோம். நச்சிரம் புரிந்தோர் பொற்படி எய்தலும் அற்பு குளம் சிறந்தோர் பற்று வழி சேரலும் அரைப்பயன் அதாவது அறப்பயன் விளைதலும் மரப்பயன் விளைதலும்
பிறந்தவர் இறத்தலும் இறந்தவர் பிறத்தலும் புதுவது அன்றே ஒன்றியல் வாழ்க்கை என்று மாடலமறையவன் சேரன் செங்குட்டுவனிடத்திலே எடுத்து சொல்லுவதாக இளங்கோவடிகள் மிக அற்புதமான வாழ்வியல் திறத்தை, வாழ்வியல் கோட்பாட்டை மிக சிறப்பாக காப்பியத்திலே படைத்திருக்கிறார். நச்சிரம் புரிந்தோர் பொற்படி எய்ததும், அற்புளம் சிறந்தோர் பற்று வழி சேரலும், அறப்பயன் விளைதலும் மறப்பயன் விளைதலும் பிறந்தவர் இறத்தலும். இந்த உலகத்திலே பிறந்தவர்கள் இறப்பது நியதி, இறந்தவர் பிறத்தலும், இறந்தவர் இந்த உலகத்திலே மீண்டும் பிறப்பது என்பதும் உலக நியதியாக இருந்திருக்கிறது என்று மறுபிறப்பு கொள்கை பேசப்படுகிறது. பிறந்தவர் இறத்தலும் இறந்தவர் பிறத்தலும் புதுவது அன்றே ஒன்றியல் வாழ்க்கை என்று இளங்கோவடிகள் சொல்லுகிறார். ஆக வாழ்வியல் நெறி செங்குட்டுவனுக்கு மாடல மறைவன் வாயிலாக உணர்த்த பெற்றிருக்கிறார். மறுபிறப்பு கொள்கை ஒன்று இருக்கிற காரணத்தினால் தான் பெரிய புராணத்தில் கூட புனிதவதி யார் என்று அழைக்கப்படுகிற காரைக்கால் அம்மையார் பிறவாமை வேண்டும், பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்பு உண்டே உன்னை மறவாமை வேண்டும் என்று மறுபிறப்பினை நினைவுபடுத்துவதாக காரைக்கால் அம்மையார் எல்லாம் வல்ல எம்பெருமான் இடத்திலே அருள் கேட்டதனை நாம் உணர முடிகிறது. மறுபிறப்பு என்பது உயிர் அல்லது ஆன்மா பற்றிய சமய கொள்கை அல்லது தத்துவம் என்று பொருள் கொள்ளப்பெறுகிறது. முற்பிறவியிலே செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப மறுபிறப்பு அமைவதாக சமயவாதிகள் நம்புகிறார்கள். இது இறை உலக நியதி. திருவாசகத்திலே மணிவாசக பெருமான் கூட மிக அற்புதமாக பாடியிருப்பார். புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் என்று அங்கே சொல்லுகிற வரலாற்றினை நாம் பார்க்க முடிகிறது. மணிவாசக பெருமான் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் என்று சிவபெருமானிடத்திலே சொல்லுகிற நிலையை நாம் உணர முடிகிறது என்று சொன்னால், திருவாசகத்தில் கூட மணிவாசக பெருமான் மறுபிறப்பு கொள்கையினை பேசியிருக்கிறார் என்பதனை நாம் உணர முடிகிறது. சிலப்பதிகார மறுபிறப்பு கொள்கை என்பது சமயவாதிகளும் தத்துவவாதிகளும் நம்புகிற கோட்பாடாக இன்றும் இருக்கிறது என்பதனை உணர்ந்திருக்கிறோம். மீண்டும் தொடர்ச்சியினை நாளை சந்திக்கும் வரை, சிந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைகூறி நன்றி தெரிவிப்பவர் பாகை கண்ணதாசன்.